வணக்கம் நேயர்களே, இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான ஒரு தொகுப்பு. சென்னையில் நேற்று 105 ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெயில் பதிவானதால் பொதுமக்கள் தவித்தனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 13 இடங்களில் நேற்று 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்து வெப்பம் பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் கத்திரி வெயில் கடந்த 4 தேதி தொடங்கிய நிலையில் மோகா புயல் காரணமாக சில இடங்களில் மழை பெய்ததால் வெயிலின் தாக்கம் குறைவாக இருந்தது. இந்நிலையில் மீண்டும் வெப்பம் வாட்டி உதைக்க தொடங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் சென்னை உட்பட 13 இடங்களில் நேற்று வெயில் சதமடைத்தது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் இந்த ஆண்டில் முதல் முறையாக 105.26 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் மீனம்பாக்கத்தில் 105.08 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் பதிவானது. கடலூர், ஈரோடு, கரூர், பரமத்தி உள்ளிட்ட இடங்களிலும் வெப்பம் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்தது. புதுச்சேரி, தஞ்சாவூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வெப்பம் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்தது. இதன் காரணமாக மக்கள் ஜூஸ் மற்றும் பழக்கடைகளை நோக்கி படையெடுத்து வருவதால் குளிர்பான மற்றும் பழக்கடைகளில் விற்பனை அதிகரித்துள்ளது. வெயில் வந்துட்டு ரொம்ப தாக்கம் ஜாஸ்தியாக தான் இருக்கு. அனலும் ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி தான் இருக்கு. மழை வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருந்துச்சு, பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பியும் அதே ஹீட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. 6:00 ஜாகிங் போனப்ப சில்லுன்னு இருந்தது, 7-8 டானதுக்கப்புறம் வீட்டுக்கு வரப்ப ஃபுல்லாக ஸ்வெட் ஆயிடுச்சு. வந்து குளிச்சுட்டு வந்தாலும் ஃபுல்லாக ஸ்வெட் ஆயிட்டு தான் இருக்கு. தமிழ்நாடு, புதுச்சேரியில் படிப்படியாக 2-3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உயரக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 18 தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக 2-3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. அதிக வெப்பநிலை இருக்கும் போது வெப்ப அழுத்தம் காரணமாக சிலருக்கு அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மே 17 மற்றும் 18 தேதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமேற்கு வங்கக்கடல், இலங்கை கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கர்நாடகாவின் முதலமைச்சராக யாரை தேர்வு செய்யலாம் என்று காங்கிரசின் ஒவ்வொரு எம்எல்ஏவிடமும் தனித்தனியாக கருத்து கேட்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்யும் அதிகாரத்தை காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவிற்கு வழங்கி எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கர்நாடக சட்டப்பேரவைத் தேர்தலில் 135 இடங்களை கைப்பற்றி காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெற்றது. இந்நிலையில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டம் பெங்களூருவில் உள்ள நட்சத்திர விடுதியில் நேற்றிரவு நடைபெற்றது. இதில் கட்சியின் மேலிட பார்வையாளர்களாக சுஷில்குமார் ஷிண்டே, தீபக் பவாரியா, பன்வர் ஜிதேந்திர சிங் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் புதிய முதல்வரை தேர்வு செய்ய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவிற்கு அதிகாரம் அளித்து ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தென் ஸ்ரீ சித்தாராமையா, ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர், ஹி மூவ்ட் எ சிங்கிள் லைன் ரெசல்யூஷன் ஆத்தோரைசிங் ஆன் த ஆனரபிள் காங்கிரஸ் பிரசிடென்ட் டு அப்பாயிண்ட் a new leader of the Congress Legislature Party. 135 Congress MLAs proceeded to unanimously approve that resolution. இதன்படி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரிடமும் இரவோடு இரவாக கருத்துக்கள் கேட்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து எம்எல்ஏக்களின் கருத்துக்களுடன் கட்சித் தலைவரிடம் மேலிட பார்வையாளர்கள் இன்று அறிக்கை அளிக்க உள்ளனர். இதனிடையே காங்கிரஸ் கட்சிக்கு சுயேட்சை எம்எல்ஏ லதா மல்லிகார்ஜுன் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்துள்ளார். இதேபோல கர்நாடக சர்வோதய கட்சி எம்எல்ஏ தர்ஷனும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டார். கர்நாடகாவில் முதலமைச்சர் பதவிக்கு சித்தராமையாவை தேர்வு செய்ய வேண்டும் என்று அவரது ஆதரவாளர்களும், டி கே சிவக்குமாரை தேர்வு செய்ய வேண்டும் என்று அவரது ஆதரவாளர்களும் முழக்கம் எழுப்பியதால் பரபரப்பு நிலவியது. கர்நாடகாவில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டம் நேற்று நடைபெற்றது. அப்போது சித்தராமையாவை முதலமைச்சராக தேர்வு செய்ய வேண்டும் என்று அவரது ஆதரவாளர்கள் முழக்கம் எழுப்பினர். இதேபோல் டி கே சிவக்குமாரை முதல்வராக தேர்வு செய்ய வேண்டும் என்று அவரது ஆதரவாளர்களும் வலியுறுத்தினர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய டி கே சிவக்குமார், கட்சிக்காக தான் பலமுறை தியாகம் செய்து சித்தராமையாவிற்கு ஆதரவு அளித்துள்ளதாக குறிப்பிட்டார். டி கே சிவக்குமார் தனது 61வது பிறந்த நாளை இன்று கொண்டாடும் நிலையில் நேற்று நடைபெற்ற எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் மேலிட பார்வையாளர்கள் மற்றும் சித்தராமையாவுடன் இணைந்து கேக் வெட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். கர்நாடகாவில் வரும் 18 தேதி காங்கிரஸ் முதலமைச்சர் பதவியேற்பார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கு முன்னதாக டெல்லி சென்று ராகுல் காந்தியை சித்தராமையா, டி கே சிவக்குமார் ஆகியோர் தனித்தனியாக சந்தித்து பேச உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மரக்காணம் அருகே கள்ளச்சாராயம் குடித்து உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களில் மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார்.
விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே கள்ளச்சாராயம் குடித்த சம்பவத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7 உயர்ந்துள்ளது. மரக்காணம் அருகே உள்ள எக்கியார் குப்பத்தில் நேற்று முன்தினம் கள்ளச்சாராயம் குடித்த 30 மேற்பட்டோர் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் அனைவரும் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை, புதுச்சேரி ஜிப்மர் உள்ளிட்ட மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். அதில் சங்கர், சுரேஷ், தரணிவேல், ராஜமூர்த்தி, மலர்விழி, மண்ணாங்கட்டி ஆகிய 6 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 55 வயதான விஜயன் என்பவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் 32 பேர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் முக்கிய குற்றவாளியான அமரனை கைது செய்த காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள மேலும் 3 பேரை தேடி வருகின்றனர். சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை கோரி பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து மரக்காணம் காவல் ஆய்வாளர் அருள் வடிவழகன், உதவி ஆய்வாளர் தீபன், மதுவிலக்கு காவல் ஆய்வாளர் சோபி மரியா, உதவி ஆய்வாளர் சிவகுருநாதன் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். மரக்காணம் கள்ளச்சாராய விற்பனை தொடர்பாக காவல் ஆய்வாளர் உட்பட 4 பேர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். மரக்காணத்தில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக மரக்காணம் காவல் நிலைய ஆய்வாளர் அருள் வடிவழகன், உதவி ஆய்வாளர் தீபன், மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு ஆய்வாளர் மரியா சோபி மஞ்சுளா, உதவி ஆய்வாளர் சிவகுருநாதன் ஆகியோர் தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும், கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாயும், மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுபவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்களை முற்றிலும் ஒழிக்க அரசு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய கலாச்சாரம் தலை தூக்கியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்தார். மரக்காணம் அருகே கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். அதில் திமுக அரசு நிர்வாக திறமையின்மையால் கள்ளச்சாராய கலாச்சாரம் தமிழ்நாட்டில் தலை தூக்கியுள்ளதாகவும், மரக்காணத்தில் கள்ளச்சாராய விற்பனை அதிகரித்திருப்பதாக செய்திகள் வெளியான பிறகும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படாததே இந்த மரணங்களுக்கு காரணம் எனவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். கள்ளச்சாராயத்தை ஒழிக்க தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மரக்காணத்தில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் ட்விட்டரில் இரங்கல் தெரிவித்துள்ளார். கள்ளச்சாராய மரணங்களுக்கு காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் மற்றும் மதுவிலக்கு நடைமுறை பிரிவினர் பொறுப்பேற்க வேண்டும் எனவும், அவர்கள் அனைவரையும் தமிழ்நாடு அரசு உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதேபோல் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய விற்பனை தலை தூக்கி இருப்பது திமுக அரசின் செயலற்ற தன்மையை காட்டுவதாக கூறி அண்ணாமலையும் ட்விட்டரில் பதிவு வெளியிட்டுள்ளார். கள்ளச்சாராய விற்பனையை ஒழிக்க தமிழ்நாடு அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். கள்ளச்சாராயம் குடித்ததால் தனது கணவரின் கண் பார்வை பறிபோய்விட்டதாக மரக்காணத்தில் பாதிக்கப்பட்டவரின் மனைவி வேதனை தெரிவித்தார். கண் பார்வை போயிடுச்சு, கண் பார்வை தெரியல அவருக்கு, என்னோட முகம் கூட தெரியல அவருக்கு, சுத்தமா லைட் வெளிச்சம் எதுவுமே தெரியலன்ட்டாரு. கள்ளச்சாராயத்தை ஒழிக்காவிட்டால் போராட்டம் நடத்த போவதாக பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் தெரிவித்தனர். எல்லாம் எப்ப உயிர் போகும் தெரியாம இருக்குது சார், புகார் இருக்குது சார், புகார் இருந்து அதை கண்டுக்க மாறாங்க சார், கண்டு காணாம இருக்காங்க சார், சும்மா மேலுக்குன்னு வராங்க, வந்து பார்த்துட்டு ஏதாவது ஒரு அகஜ காட்டு போயினேறாங்க சார். இந்நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி நேரில் சந்தித்து விசாரித்தார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் எரிசாராயம் கலந்த மதுபானத்தை குடித்த 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டத்தில் எரிசாராயம் கலந்த மதுபானத்தை குடித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்த நிலையில் 3 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அச்சிறுப்பாக்கம் அருகே உள்ள பெருங்கரணை இருளர் பகுதியைச் சேர்ந்த சின்னத்தம்பி, அவரது மனைவி அஞ்சலி மற்றும் சின்னத்தம்பியின் மாமியார் வசந்தா ஆகிய 3 பேர் வழக்கம்போல் சாராயம் அருந்தியதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு சனிக்கிழமை மதியம் வரையில் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வராத காரணத்தால் அக்கம்பக்கத்தினர் உள்ளே சென்று பார்த்தபோது சின்னத்தம்பியும் வசந்தாவும் சடலமாக கிடந்தனர். அஞ்சலி உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்ததை அடுத்து அவரை மீட்ட காவல்துறையினர் மதுராந்தகம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இதனிடையே பேரம்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட இருளர் பகுதியில் வசிக்கும் வெண்ணியப்பனும் அவரது மனைவி சந்திராவும் சாராயம் குடித்ததில் ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்தனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அதே பகுதியைச் சேர்ந்த அமாவாசை என்பவர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் இருந்து மது தயாரிப்பிற்கான ரசாயன பவுடரை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் டாஸ்மார்க்கில் மதுபானம் வாங்கி வந்து அதில் சரிபாதி எரிசாராயத்தை கலந்து விற்பனை செய்தது தெரிய வந்தது. கைதான அமாவாசையும் எரிசாராயம் கலந்து மதுபானத்தை அருந்தியதால் செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் மேல்மருவத்தூர் காவல் ஆய்வாளர் பிரேமானந்த், சித்தாமூர் உதவி ஆய்வாளர் மோகன சுந்தரம், மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு உதவி ஆய்வாளர் ரமேஷ் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர்.
கட்சி பணிகளை பொறுப்புடன் செய்யாவிட்டால் மாற்றம் செய்யப்படும் என்று 10 மாவட்ட செயலாளர்களுக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தொகுதி பார்வையாளர்களுடன் காணொலியில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுகவின் 72 மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டனர். வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வியூகம், பூத் கமிட்டி அமைப்பது, திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்கள் உள்ளிட்டவை குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். மாவட்ட செயலாளர்களின் செயல்பாடுகளை கண்காணித்து வருவதாகவும், உடைக்காதவர்களுக்கு கட்சியில் இடம் இல்லை என்றும் முதலமைச்சர் கூறினார். சுணக்கமாக செயல்படும் மாவட்ட செயலாளர்கள் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்திய ஸ்டாலின், திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜன், கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் கார்த்தி உள்ளிட்ட 10 மாவட்ட செயலாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. திமுகவின் தேர்தல் அறிக்கைகள் வாக்குறுதிகளை அண்டை மாநிலத்திலும் பின்பற்றுவதை சுட்டிக்காட்டி பொதுமக்களிடம் எடுத்துக் கூற வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். பாஜக கூட்டணிக்கு வருமாறு அக்கட்சி எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் விடுத்த அழைப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் நிராகரித்துள்ளார். சமூக நீதிக்கு எதிரான திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி விலகி பாஜக கூட்டணிக்கு வர வேண்டும் என பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் அழைப்பு விடுத்திருந்தார். திரு தொல் திருமாவளவன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில இருக்கிறது மூலமா அவர் நினைக்கிற சமூக நீதியோ அல்லது அவர் சார்ந்த பட்டியலின சமூக மக்களுக்கு எதுவும் நடக்காது அப்படிங்கறத 2 வருஷ கால இந்த ஆட்சியில பாத்துட்டு இருக்காங்க. திரு தொல் திருமாவளவன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக சமூக நீதிக்கு எதிரான கூட்டணியை விட்டு விலகி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு வர வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இந்நிலையில் திமுகவை பலவீனமாக்கும் எந்த செயலையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி செய்யாதென விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திமுக அணியை பலவீனப்படுத்தக்கூடிய எந்த செயலிலும் விடுதலை சிறுத்தைகள் ஈடுபட மாட்டோம். அது வந்து பாஜக போன்ற சங் பரிவார்களுக்கு இடம் கொடுப்பதாக அமைந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி செய்யாது. கூட்டணி தொடர்பாக யாரையும் ரகசியமாக சந்திக்க வேண்டிய அவசியம் தனக்கு இல்லை என்றும் திருமாவளவன் கூறினார். கர்நாடக தேர்தல் தோல்வி நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்காது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தல் குறித்து சென்னை கமலாலயத்தில் நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு அண்ணாமலை பிரத்யேக பேட்டி அளித்தார். அப்போது பாஜக ஒரு நிலவை போன்றது என்றும் அதற்கு தேவிரையும் வளர்வரையும் உண்டு என கூறினார். ஆனா ஒரே ஒரு கட்சியை ஒரே ஒரு மாநிலத்தில் நடத்துறவங்க இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லா மாநிலத்திலும் ஒரு எலெக்ஷன்ல வெற்றி, இன்னொரு எலெக்ஷன்ல தோல்வி, வெற்றி வெற்றி தோல்வி தோல்வி பார்க்கக்கூடிய கட்சியோட எப்படி ஒப்பீடு செய்ய முடியும்? பாரதிய ஜனதா கட்சி இஸ் அ நேஷனல் பார்ட்டி. நேஷனல் பார்ட்டிங்கிறது பை நேச்சர் ஒரு எலெக்ஷன் தோக்கும், ஒரு எலெக்ஷன் ஜெயிக்கும். தட்ஸ் அ நேச்சர் ஆஃப் பாலிடிக்ஸ். இதே போன்று தமிழ்நாட்டில் அதிமுக மட்டுமே ஆட்சியை தக்க வைத்ததாகவும், திமுக ஆட்சியை தக்க வைத்ததே இல்லை என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். நீங்கள் 1949 கட்சி நடத்துறீங்க, 67 கவர்னன்ஸ்ல இருக்கீங்க, ஒரு முறை கூட உங்களால் ஆட்சியை தக்க வைக்க முடியல. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் 3.5 ஆட்சியில் இருந்திருக்கு. அதே ஆன்டி இன்குமென்சி, அதே தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு அங்க நடந்திருக்கு. காங்கிரசுக்கு வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேகதாது அணை குறித்து ஒரு வார்த்தை கூட குறிப்பிடாதது ஏன் என அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். மேலும் மேகதாது திட்டம் கொண்டுவரப்பட்டால் முதல் ஆளாக போராடுவேன் எனவும் அண்ணாமலை தெரிவித்தார். கோடை வெயில் சுட்டரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் குழுகுழு சுற்றுலா தலங்களுக்கு படையெடுத்து வருகின்றனர். விடுமுறை நாளையொட்டி சுற்றுலா தலங்களில் பொதுமக்களின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்பட்டது. உதகை அரசு ரோஜா பூங்காவில் 18வது ரோஜா கண்காட்சியினை காண 2ம் நாளாக ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் கூடினர். 30,000 ரோஜா மலர்களை கொண்டு அமைக்கப்பட்ட கிரிக்கெட் பேட் மற்றும் பிட்ச் சிறுவர்களை கவர்ந்தது. யானைகள், டென்னிஸ் பேட், கால்பந்து, பெண் உருவம் கொண்ட மஞ்சப்பை அலங்காரங்கள் சுற்றுலாப் பயணிகளை ஈர்த்தன. இது மாதிரி ரோஸ்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பாக்குறோம். குழந்தைங்க தான் நல்லா என்ஜாய் பண்றாங்க. இந்த மாதிரி பார்த்தது இல்ல, ரோஸ்ல வச்சுட்டு யானை அதெல்லாம். கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலாப் பயணிகள் பிரையன்ட் பூங்கா, ரோஜா பூங்காக்களில் பூத்துக்குலுங்கும் வண்ண மலர்களை கண்டு ரசித்தனர். வெள்ளி நீர்வீழ்ச்சி, வட்டக்கானல் அருவி, பாம்பார் அருவிகளின் அழகினையும் ரசித்து செல்பி எடுத்து மகிழ்ந்தனர். இதனிடையே போக்குவரத்து நெரிசலால் பிரதான சாலைகளில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு என்ஜாயபிளா இருக்கு. அந்த வெயிட் பண்ற டைமிங் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால நிறைய பிளேசஸ் கவர் பண்ண முடியல. இப்பயே 2 hours வேஸ்ட் ஆன மாதிரி இருக்கு. அதை பார்க்கறது கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா ஈஸியா பார்க்கலாம், நிறைய பிளேசஸும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்ததால் சுற்றுலா தொழில் புரிவோர் மகிழ்ச்சி அடைந்தனர். 3 பயணமாக கொடைக்கானல் சென்றுள்ள ஆளுநர் ஆர் என் ரவி இரவில் நட்சத்திர ஏரியையும் அப்பர் லேக் வியூ பகுதியையும் காரில் அமர்ந்தவாறே கண்டு ரசித்தார்.
திடீரென மின்தடை ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையில் இருந்து மதுரைக்கு விமானத்தில் சென்ற ஆளுநர் அங்கிருந்து கார் மூலம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சென்றடைந்தார். அங்குள்ள கோஹினூர் அரசு விருந்தினர் மாளிகையில் தங்கி ஓய்வெடுத்த ஆளுநர் பின்னர் காரில் அமர்ந்தவாறே அப்பர் லேக் வியூ மற்றும் பாம்பார்புரம் வழியாக பயணித்து சுற்றுலா இடங்களை சுற்றி பார்த்தார். ஆளுநரின் கொடைக்கானல் பயணத்தையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டது. ஏரிச்சாலை மற்றும் பாம்பார்புரம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களின் வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டன. காரில் ஆளுநர் பயணிக்கிறார் என்பதை அறிந்த பொதுமக்கள் ஆளுநர் சென்ற காரை பார்த்து கையசைத்து மகிழ்ந்தனர். இதற்கிடையே ஏரிச்சாலை பகுதியை ஆளுநர் காரில் சுற்றி வரும்போது திடீரென மின்தடை ஏற்பட்டு அப்பகுதியில் இருள் சூழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி இன்று கலந்து கொள்கிறார். திருச்சியில் நூற்றுக்கணக்கான இருசக்கர வாகனங்களில் அணிவகுத்துச் சென்று பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்திய யூடியூபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. விலை உயர்ந்த பைக்குகளில் அச்சுறுத்தும் வகையில் அதிவேகமாக சென்று வீடியோ போடுவது புதிய ட்ரெண்டாக மாறி வருகிறது. டிடிஎஃப் வாசன் போன்றோர் வரிசையில் அசாரும் ஒருவர். திருச்சியைச் சேர்ந்த இவர் அசார் கெட்டவன் என்ற பெயரில் யூடியூப் சேனல் வைத்துள்ளார். பல்வேறு பகுதிகளுக்கு கூட்டத்துடன் பைக்கில் சென்று வீடியோ போடுவது இவரது வழக்கம். லட்சக்கணக்கானோர் இவரை பின்தொடரும் நிலையில் திருச்சி வருவதாக தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அறிவித்திருந்தார் அசார். அதன்படி தனது பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பைக்கில் திருச்சி எம்ஜிஆர் சிலை அருகே நீதிமன்ற சாலையில் நூற்றுக்கணக்கான இருசக்கர வாகனங்கள் உரிமல்களுடன் அணிவகுக்க பயணத்தை தொடர்ந்தார். அத்துடன் ஆங்காங்கே அவருடன் நூற்றுக்கணக்கானோர் செல்ஃபியும் எடுத்துக் கொண்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அசாரின் பின்னால் பைக்கில் சென்றவர்கள் பெரும்பாலானோர் மாணவர்களே. இந்த தலைமுறையினருக்கு தவறான முன்னுதாரணமாக விளங்குவதுடன் சாலையில் செல்வோருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் இவர் போன்றவர்களை கைது செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் முனுகப்பட்டு பாஞ்சாலியம்மன் கோவிலில் துரியோதனன் படுகளும் நிகழ்வு விமர்சையாக நடைபெற்றது. ஆரணி அருகே முனுகப்பட்டு கிராமத்தில் உள்ள பாஞ்சாடியம்மன் கோவில் அக்னி வசந்த விழாவில் துரியோதனன் படுகடம் எனும் துரியோதனனை வீழ்த்தும் நிகழ்வு நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் வடிவமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட களிமண் சிலை கொண்டு தெருக்கூத்து கலைஞர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தினர். துரியோதனன் மற்றும் பீமசேனன் வேடம் தரித்திருந்த தெருக்கூத்து கலைஞர்கள் 18 போர்க்கட நிகழ்ச்சியை தத்ரூபமாக நடத்தினர். பீமசேனன் துரியோதனனை தாக்கியதும் அங்கிருந்த பிரம்மாண்ட களிமண் சிலையின் கால் துடையை பிளந்து கொண்டு ரத்தம் கொட்டியது. துரியோதனன் இறந்ததும் பாஞ்சாலியம்மன் தன்னுடைய சபதத்தை நிறைவேற்றியதை தெருக்கூத்து கலைஞர்கள் தத்ரூபமாக நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் கோவில் வளாகத்தில் குவிந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர். சென்னை ஆவடி அருகே பொறியாளர் சென்ற கார் விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. சென்னை ஆவடி அருகே அன்னையர் தினத்தை முன்னிட்டு சொந்த ஊருக்கு சென்றுவிட்டு திரும்பிய இளம் பொறியாளர் கார் விபத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். சென்னை கந்தஞ்சாவடி அருகே தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வந்தவர் நரேந்திரன், 30 வயதான இவர் அன்னையர் தினத்தை முன்னிட்டு தனது ஊரான அரக்கோணத்திற்கு சென்று தாய் தந்தையை பார்த்துவிட்டு காரில் சென்னை நோக்கி திரும்பினார். பூந்தமல்லி நெடுஞ்சாலை விவேகானந்தர் நகர் அருகே சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்த அவரது கார் சாலை தடுப்புச் சுவரில் மோதி தலைகுப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அப்போது சாலையில் நின்றிருந்த மக்கள் நாலாபுறமும் சிதறி ஓடினர். தலையில் பலத்த காயமடைந்த நரேந்திரன் பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விபத்து குறித்து விசாரித்து வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் ஒடசல்பட்டி அருகே சாலை விரிவாக்கப் பணிகளின் போது ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணானது. தருமபுரி திருவண்ணாமலை இடையே உள்ள இருவழி சாலையை 410 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழி சாலையாக விரிவாக்கம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளின் போது ஒடசல்பட்டி அருகே கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த உடைப்பால் குடிநீர் வெளியேறி சாலையில் ஆறு போல பெருக்கெடுத்து ஓடியது.
இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். அத்துடன் அரூர் சுற்றுவட்டார பகுதி கிராமங்களுக்கு குடிநீர் வழங்குவதிலும் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாக சாலையில் ஓடியது பொதுமக்கள் மத்தியில் கடும் விமர்சனத்திற்கு ஆளாகியுள்ளது. நெடுஞ்சாலைத்துறையினரின் கண்காணிப்பின்மையே இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணமாக உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருச்சி அருகே கல்லூரி விடுதியில் வழங்கப்பட்ட பள்ளி விழுந்த உணவை சாப்பிட்ட சுமார் 50 மாணவ மாணவிகள் வாந்தி மயக்கமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. துறையூர் அருகே உள்ள கல்லூரி ஒன்றில் சுமார் 500 மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்லூரி வளாக விடுதியில் தங்கி படித்து வருகின்றனர். இந்நிலையில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட மதிய உணவில் பள்ளி கிடந்ததாக கூறப்படுகிறது. இதனால் உணவை சாப்பிட்ட மாணவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதனையடுத்து சில நிமிடங்களிலேயே ஒருவர் பின் ஒருவராக வாந்தி மயக்கம் ஏற்பட்டு கீழே சரிந்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த கல்லூரி நிர்வாகம் பாதிக்கப்பட்ட சுமார் 50 மாணவர்களை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த முசிறி டிஎஸ்பி யாஸ்மின் மாணவ மாணவிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனிடையே விடுதியில் தரமற்ற உணவு வழங்கப்படுவதாகவும் அடிப்படை வசதிகள் கூட சரிவர இல்லை எனவும் தங்கள் பிள்ளைகள் அடிக்கடி கூறி வந்ததாக மாணவர்களின் பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர். பொள்ளாச்சி அருகே மது போதையில் பனைமரத்தில் தூங்கியவர் 3 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு மீட்கப்பட்டார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே பனைமரத்தின் மீது ஏறி மது அருந்திய போதை ஆசாமி ஒருவர் போதை தலைக்கேறி மரத்திலேயே படுத்துறங்கிய சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆவல் சின்னம்பாளையம் பகுதியில் சாலையோரம் உள்ள பனைமரத்தின் மீது ஏறிய நபர் ஒருவர் ஹாயாக அமர்ந்து மது அருந்தினார். கொண்டு சென்ற மது மற்றும் ஸ்நாக்ஸ் உள்ளே சென்றவுடன் போதை தலைக்கேறி அவர் பனைமரத்திலேயே கட்டிலாக்கி படுத்து தூங்க ஆரம்பித்தார். இதை கண்ட பொதுமக்கள் பதறியடித்த நிலையில் தகவல் அறிந்து இரும்பு கூண்டுடன் கூடிய ராட்சத கிரேனுடன் வந்த மீட்புப் படை வீரர்கள் போதை ஆசாமியை குண்டுக்கட்டாக தூக்கி கீழே கொண்டு வந்தனர். சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேல் போராடி அவர் மீட்கப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் அறிந்து ஏராளமான மக்கள் கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் நடந்த விசாரணையில் லக்ஷ்மணன் என்ற கூலி தொழிலாளியான இவர் போதையில் இதுபோல பனைமரம் ஏறி தூங்குவது வழக்கம் என தெரியவந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ஜேடர்பாளையம் அருகே 28 வயது இளம்பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி கொலை செய்யப்பட்ட வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் 11 தேதி கரப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த 28 வயதான பட்டதாரி பெண் ஆடுமைக்கு சென்றபோது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இச்சம்பவத்தில் 17 வயது சிறுவன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த விவகாரம் இரு சமூகத்தினரிடையேயான பிரச்சனையாக மாறியுள்ளது. இந்நிலையில் வெள்ளக்கொட்டகை வாகனங்கள் மற்றும் வீடுகளுக்கு தீ வைப்பது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவங்கள் நடந்தேறியது. இந்த நிலையில் ஜேடர்பாளையத்தில் கரும்பு ஆலை கொட்டகையில் பணியாற்றும் புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்கியிருந்த அறைக்கு தீ வைக்கப்பட்டது. அறையில் இருந்த ராகேஷ், சுகுராம், யஷ்வந்த், கோகுல் ஆகிய 4 தொழிலாளர்கள் காயமடைந்தனர். இந்த நிலையில் இளம்பெண் கொலை வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவிட்டுள்ளார். ஆபரேஷன் சமுத்திரகுப்தா மூலம் பாகிஸ்தானிலிருந்து கடத்தி வரப்பட்ட சுமார் 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. கேரள கடற்கரை அருகே இந்திய கடற்படை மற்றும் போதைப் பொருட்கள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பாகிஸ்தானின் மக்ரான் கடற்கரையிலிருந்து கேரளா வழியாக சென்ற படகை சோதனையிட்டனர். அதில் 134 மூட்டைகளில் போதைப் பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. இது தொடர்பாக பாகிஸ்தானைச் சேர்ந்த ஒருவரை போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் கைது செய்தனர். பிடிப்பட்ட போதைப் பொருட்கள் மெத்தம்பெட்டமைன் வகையைச் சேர்ந்தது என தெரியவந்துள்ளது. சர்வதேச சந்தையில் இதன் மதிப்பு சுமார் 20,000 கோடி ரூபாய் என கணிக்கப்பட்டுள்ளது. போதை மருந்து கடத்தலில் இன்வால்வ் ஆயிருந்த பாகிஸ்தானை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நபர் மற்றும் அவர் பயன்படுத்திய போட், இதில் யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய கடத்த முயற்சி செய்த மெத்தாம்பெட்டமின் என்ற போதைப் பொருள், ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர், இதெல்லாம் வந்து கைப்பற்றி விசாரணை நடந்துகிட்ருக்கு. பின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நபர்கள் யார் யார் இருக்காங்க, அவங்க எந்தெந்த கண்ட்ரியில் இருக்காங்கன்றத இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிச்சு அவங்களை விரைவில் கைது செய்வதற்கு நடவடிக்கையை என்சிபி மேற்கொள்ளும். இந்தியா வழியாக இலங்கை போன்ற நாடுகளுக்கு கடத்திச் செல்லும் போது ஆபரேஷன் சமுத்திரகுப்தா மூலம் 2,500 கிலோ மெத்தம்பெட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்று முதல் பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். வைகாசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் 19 தேதி வரை வைகாசி மாத பூஜை நடைபெறவுள்ளது. இதற்காக கோவில் நடை ஞாயிறு மாலை 5 மணிக்கு திறக்கப்பட்டது. தந்திரி கண்டரரு மகேஷ் மோகனரு முன்னிலையில் மேல்சாந்தி ஜெயராமன் நம்பூதிரி நடையை திறந்து வைத்தார். திங்கட்கிழமை முதல் 5 நாட்கள் கோவிலில் சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் நடத்தப்படுகிறது. தினசரி ஆலயத்தில் அதிகாலை 5 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரையிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறவுள்ளது. சபரிமலையில் நடை திறப்பதையொட்டி
கேரள அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தரிசனத்திற்கு ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வரும் நிலையில் வைகாசி மாத பூஜைக்கான முன்பதிவு தொடங்கி நடைபெறுகிறது. ஆன்லைனில் முன்பதிவு செய்ய முடியாதவர்கள் நிலக்கல் மற்றும் பம்பையில் உள்ள உடனடி முன்பதிவு கவுண்டர்கள் மூலம் முன்பதிவு செய்யவும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே மலைப்பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து விபத்துக்குள்ளானது. எனினும் நல்வாய்ப்பாக அதில் பயணித்தவர்கள் உயிர் தப்பினர். கோழிக்கோடு அருகே தாமரைச்சேரி பகுதியில் கேரள அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. மலைப்பகுதியிலிருந்து 7வது கொண்டை ஊசி வளைவு பகுதியில் சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோரம் உள்ள தடுப்புச் சுவரை இடித்து பள்ளத்தில் இருந்த மரத்தில் மோதி நின்றது. சாலைக்கும் பள்ளத்தாக்கு பகுதிக்கும் இடையே பேருந்து அந்தரத்தில் தொங்கியதால் பயணிகள் அச்சத்தில் அலறினர். அவ்வழியே பயணம் செய்தவர்கள் பேருந்துக்குள் சிக்கியவர்களை ஜன்னல் வழியாக மீட்டு வெளியே கொண்டு வந்தனர். பின்னர் தீயணைப்பு மீட்புத்துறையினர் பயணிகளை பாதுகாப்பாக மீட்டனர். சிறு சிறு காயங்களோடு 50க்கும் மேற்பட்ட பயணிகள் தப்பினர். இந்த விபத்து தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சரத்பவாரை அவரது இல்லத்தில் உத்தவ் தாக்கரே உள்ளிட்டோர் சந்தித்து பேசினர். கர்நாடக தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றியுள்ளது. இந்நிலையில் மகா விகாஸ் அகாதி கூட்டணி தலைவர்கள் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவாரின் இல்லத்தில் சந்தித்தனர். மகாராஷ்டிரா முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே, சிவசேனாவின் முன்னணி தலைவர் சஞ்சய் ராவத், அஜித் பவார், சுப்ரியா சுலே உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். கூட்டணியின் ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மற்றும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வியூகத்தை உருவாக்குவது குறித்தும் ஆலோசித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த சஞ்சய் ராவத், மகா விகாஸ் அகாதி கூட்டணி தலைவர்களிடையே எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை என தெரிவித்தார். பர்கானா திரைப்படத்திற்கு இஸ்லாமிய அமைப்புகளிடையே எதிர்ப்பு குரல் எழுந்திருப்பதாக கூறப்படும் நிலையில் சென்னையில் உள்ள நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் வீட்டிற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஒருநாள் கூத்து, மான்ஸ்டர் படங்களின் மூலம் கவனம் ஈர்த்த இயக்குநர் நெல்சன் வெங்கடேசன், இவரது இயக்கத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் உருவான பர்கானா திரைப்படம் மே 12 திரையரங்குகளில் வெளியானது. படத்தில் இஸ்லாமிய பெண்ணாக நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் தனது குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக மத நம்பிக்கைகளை உடைத்து வேலைக்கு செல்லும் விதமாக காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. நம்ம ஏதாவது தப்பு பண்ணனா எல்லாம் சாத்தேனா எதிர்க்க ஒரு பொம்பளை போன்ல இருக்கானாலே போதும், முடிஞ்சிடும். கலரை கேட்டா காட்டணும்னு அர்த்தம், சைஸ கேட்டா காட்டணும்னு அர்த்தம். வீட்டுல தெரிஞ்சா நீதான் எந்த தப்பும் பண்ணல. இதனால் இந்த படத்தில் நடித்த நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷிற்கு எதிராக சிலர் எதிர்ப்பு குரல் கொடுத்துள்ளனர். முன்னதாக திருவாரூரில் முன்னெச்சரிக்கையாக படக்காட்சிகளும் ரத்து செய்யப்பட்டன. இந்த நிலையில் சென்னை தியாகராய நகர் ஹபீபுல்லா சாலையில் உள்ள நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷின் வீட்டிற்கு காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சுழற்சி முறையில் 4 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கர்நாடக டிஜிபியாக இருக்கும் பிரவீன் சூட் சிபிஐயின் புதிய இயக்குநராக பொறுப்பேற்க உள்ளார். மத்திய புலனாய்வுத்துறையான சிபிஐயின் புதிய இயக்குநராக பிரவீன் சூட் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போது சிபிஐ இயக்குநராக உள்ள சுபோத்குமாரின் பதவிகாலம் மே 25 முடிவடைய உள்ளது. இந்நிலையில் பிரதமர் மோடி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் உள்ளிட்டோர் அடங்கிய மூவர் குழு சிபிஐயின் புதிய இயக்குநரை தேர்வு செய்தது. அதனைத் தொடர்ந்து கர்நாடக டிஜிபியாக இருக்கும் பிரவீன் சூட் சிபிஐ புதிய இயக்குநராக பதவியேற்க உள்ளார். பூர்வாங்க பரிந்துரை பட்டியலில் இவரது பெயர் முதலில் இல்லாத நிலையில் கடைசி நேரத்தில் பெயர் சேர்க்கப்பட்டது. 1986 பேட்சைச் சேர்ந்த இவர் இமாச்சல பிரதேசத்தை பூர்வீகமாக கொண்டவராவார். டெல்லி ஐஐடியில் பட்டம் பெற்ற பிரவீன் சூட் சிபிஐ இயக்குநராக 2 பதவி வகிப்பார். 91% வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் துருக்கி அதிபர் தேர்தலில் அதிபர் எர்டோகன் 50%க்கும் குறைவான வாக்குகளை பெற்றதால் இழுபறி ஏற்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தால் உருகுலைந்த துருக்கியில் நேற்று அதிபர் தேர்தல் நடைபெற்றது. ஆளும் கட்சி வேட்பாளர் தையீப் எர்டோகன், எதிர்க்கட்சி கூட்டணி வேட்பாளர் கெமல் மற்றும் சினன் ஓகான் முகரம் ஆகியோர் போட்டியிட்டனர். 84.5% வாக்குகள் பதிவான நிலையில் உடனடியாக வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. 91% வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் அதிபர் எர்டோகன் 49.86% வாக்குகளும் எதிர்க்கட்சி கூட்டணி வேட்பாளர் கெமல்
44.38% வாக்குகளும் பெற்றுள்ளனர். முதற்கட்ட தேர்தலில் யாரும் 50% வாக்குகளை பெறாத நிலையில் வருகின்ற 28ஆம் தேதி இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தெரிகிறது. அதில் எர்டோகனும் எதிர்க்கட்சிகளின் கூட்டணி வேட்பாளர் கெமலும் மோதுவர். இதற்கிடையே தலைநகர் அங்காராவில் எர்டோகன் தரப்பினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போதைய முடிவுகளின்படி எர்டோகன் தோல்வியடைய வாய்ப்புள்ளதாக கருதப்படுவதால் எதிர்க்கட்சியினரும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மியான்மரில் மோகா புயல் கடுமையான சேதங்களை ஏற்படுத்தியுள்ளது. சிட்டவே நகரத்தில் செல்போன் டவர் ஒரு நொடியில் சரிந்து விழுந்தது. வங்கதேசத்தின் தென்கிழக்கில் உள்ள காக்ஸ் பிசார் அகதிகள் முகாமில் இருந்த தற்காலிக முகாம்கள் சூறாவளி காற்றில் பறந்தன. மியான்மரில் உள்ள ரகைன் பகுதியில் அதிக பாதிப்பை சந்தித்துள்ளது. மரக்கிளைகள் மின்கம்பங்கள் சரிந்து விழுந்ததால் மின்சார கட்டமைப்பு முழுமையாக சேதமடைந்தது. மணிக்கு 240 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய சூறைக்காற்றுடன் பலத்த மழையும் கொட்டியதால் சாலைகளில் பல அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கி நின்றது. ஐபிஎல்லில் கொல்கத்தாவிற்கு எதிரான ஆட்டத்தில் சென்னை அணி தோற்றதால் பிளே ஆஃபிற்கு முன்னேற அடுத்த ஆட்டத்தில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. கொல்கத்தாவுக்கு எதிரான ஐபிஎல் லீக் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி தோல்வியடைந்ததால் ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். நடப்பு தொடரின் 61வது லீக் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது. டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பேட்டிங் செய்தது. சீரான இடைவெளியில் விக்கெட்டுகள் சரிந்தன. ஒரு பக்கம் விக்கெட்டுகள் சரிந்தாலும் ரன் சேர்க்க வீரர்கள் தடுமாறியது ரசிகர்களை வருத்தமடைய செய்தது. 20 ஓவர்களின் முடிவில் சென்னை அணி 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 144 ரன்கள் மட்டுமே சேர்த்தது. சென்னை அணியில் அதிகபட்சமாக சிவம் தூபே மட்டும் 48 ரன்களை சேர்த்தார். சுனில் நரே நேர்த்தியாக 4 ஓவர்கள் பந்து வீசி 15 ரன்களை மட்டும் விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளை சாய்த்தார். 145 ரன்கள் என்ற இலக்கை விரட்டிப்பிடிக்க முயன்ற கொல்கத்தா அணி வீரர்கள் தொடக்கத்தில் தடுமாறினர். நிதிஷ் ராணா மற்றும் ரிங்கு சிங் இணை நங்கூரமிட்டு அணியின் வெற்றிக்கு வித்திட்டனர். இருவரும் அரைசதம் கடந்தனர். 18.3 ஓவர்களின் முடிவில் கொல்கத்தா அணி 147 ரன்களை குவித்து வெற்றி பெற்றது. நடப்பு ஐபிஎல் தொடரில் சென்னையில் நடந்த கடைசி லீக் போட்டியில் சிஎஸ்கே அணி தோற்றது மிகவும் ஏமாற்றம் அளிப்பதாக ரசிகர்கள் அதிருப்தி தெரிவித்தனர். மேட்ச் நேரில் வந்து பார்க்குறது நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் அவங்க 144 அடிப்பாங்கன்னு நினச்சி பார்க்கல. நான் நிறையாவே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். கடந்த காலங்களில் நடுவரிசையில் சிறப்பாக விளையாடிய சுரேஷ் ரெய்னாவின் ஆட்டம் நடப்பு தொடரில் சென்னை அணியில் இல்லை என்று ஒரு சில ரசிகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். சுரேஷ் ரெய்னா மட்டும் இருந்தாலும் அந்த மேட்சை அடி தூள் கிளப்பி விட்டுருப்பாரு. அவரை மட்டும் அடுத்த மேட்சில் எப்படியாவது உள்ளார் தள்ளிட்டு வந்துருங்க, நாங்கள் அடிச்சு இல்லை தூள் கிளப்பிடுறோம் அவருக்கு பதில். சில ரசிகர்களோ டெஸ்ட் போட்டியை பார்த்த உணர்வு ஏற்படுவதாக பேசினர். கேப்டன் தோனியை சற்று முன்பே களமிறக்கி இருக்கலாம் என்றும் ரசிகர்கள் கூறினர். டெஸ்ட் மேட்ச் பார்க்குற மாதிரியே இருந்தது. அது ஜடேஜாக்கு பதிலா தோனி இறங்கி இருக்கலாம், அதுதான் ஒரு மனசு வருத்தம். சென்னையில் நடக்கும் கடைசி லீக் போட்டியில் தோற்றாலும் தோனியை களத்தில் கண்டது மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் சில ரசிகர்கள் மகிழ்ச்சியுடன் கூறினர். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் பெங்களூரு அணி 112 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. 16வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் லீக் சுற்று ஆட்டங்கள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. ஜெய்ப்பூரில் நடந்த போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை எதிர்கொண்டது. டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. தொடக்க வீரர் விராட் கோலி 18 ரன்களில் விக்கெட்டை பறிகொடுத்தார். அதனைத் தொடர்ந்து கேப்டன் டூப்ளசி மேக்ஸ்வெல் இருவரும் அரைசதம் அடித்து அணியை சரிவில் இருந்து விட்டனர். டூப்ளசி 55 ரன்களும் மேக்ஸ்வெல் 54 ரன்களும் எடுத்து ஆட்டமடைந்தனர். 20 ஓவர்களில் பெங்களூரு அணி 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 171 ரன்கள் எடுத்தது. பின்னர் விளையாடிய ராஜஸ்தான் அணி சிட்டுக்கட்டு சரிவது போல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தது. தொடக்க வீரர்கள் ஜெய்ஸ்வால் பட்லர் 20 ரன் கணக்கை தொடங்காமல் பெவிலியன் திரும்பினர். அதனைத் தொடர்ந்து வந்த வீரர்களும் ஒற்றை இலக்க ரன்களில் விக்கெட்டை பறிகொடுத்தனர். முடிவில் ராஜஸ்தான் அணி 59 ரன்களில் சுருண்டது. பெங்களூரு அணியின் வெயின் வர்னல் 3 விக்கெட்டுகளும் கரண் சர்மா மிக்கேல் பிரேஸ்வெல் தலா 2 விக்கெட்டுகளும் வீழ்த்தினர். 112 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற பெங்களூரு அணி புள்ளிகள் பட்டியலில் 7வது இடத்தில் இருந்து 5வது இடத்திற்கு முன்னேறியது.
தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ளச்சாராயத்தால் இறந்தோர் எண்ணிக்கை 8 அதிகரித்திருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுடைய எண்ணிக்கையானது தற்போது 8 உயர்ந்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் குணாநிதி இணைந்திருக்கிறார். குணாநிதி, விவரம் என்ன? வணக்கம் விஷ்ணு. அதாவது நேற்று முன்தினம் மாலை பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த எக்கியாருக்குப்பம் மீனவர் கிராமத்துல விஷசாராயம் குடித்து பலர் வந்து மருத்துவமனையில வந்து அனுமதிக்கப்பட்டாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா ஜிப்மர் மருத்துவமனை, விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என பல இடங்கள்ல வந்து மருத்துவமனைகள் வந்து இந்த பாதிக்கப்பட்டவங்க வந்து சேர்க்கப்பட்ட நிலையில தொடர்ந்து இறப்பு என்பது அதிகரித்துக் கொண்டே வருகிறது. தற்போது பாத்தீங்கன்னா சரத்குமார் என்பவர் வந்து உயிரிழந்திருக்காரு. இவரோட தொடர்ந்து வந்து 8 வந்து இது வரைக்கும் வந்து உயிரிழந்திருக்காங்க. நேற்று வரை பலி எண்ணிக்கை 6000 நிலையில இன்று காலை வந்து பாத்தீங்கன்னாக்கா விஜயன் மற்றும் சரத்குமார் 20 வந்து உயிரிழந்திருக்கிறது வந்து தொடர்ச்சியா வந்து இந்த இறப்பு எண்ணிக்கை என்பது அதிகரித்து வருகிறது. இப்ப பாத்தீங்கன்னா தற்போது வரை பாத்தீங்கன்னா மருத்துவமனைகள்ல 31 பேர் வந்து சிகிச்சை பெற்று வராங்க. தொடர்ந்து வந்து பலர் வந்து கவலைக்கிடமாக இருக்கிறதா வந்து தகவல்கள் வந்து வருது. மேலும் இந்த பலி எண்ணிக்கை வந்து உயரக்கூடும் எனவே வந்து அஞ்சப்படுகிறது. நன்றி குணாநிதி உங்களுடைய தகவல்களுக்கு. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செங்கல்பட்டில் கலப்பட மது அருந்திய மேலும் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே விழுப்புரம் பகுதியில் தற்போதுதான் நமது செய்தியாளர் கூறியதன்படி கள்ளச்சாராயம் குடித்தவர்களில் 8 உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த பலி எண்ணிக்கையானது தொடர்ந்து அதிகரித்து வருவதை பார்க்க முடிகிறது. இந்த சூழ்நிலையில் செங்கல்பட்டில் கலப்பட மதுபானம் குடித்தவர்கள் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். செங்கல்பட்டில் கலப்பட மதுபானம் அருந்திய மேலும் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக செய்தியை பார்க்கிறோம். சித்தாமூர் அருகே கள்ளச்சாராயம் அருந்திய முத்து கண் பார்வை அவருக்கு பறிபோன சூழ்நிலையில் செங்கல்பட்டில் கலப்பட மது அருந்திய மேலும் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அதற்கு முன்பாக கள்ளச்சாராயம் அருந்தியவர்களில் 8 விழுப்புரம் பகுதியில் உயிரிழந்திருந்த சூழ்நிலையில் தற்போது செங்கல்பட்டு மாவட்டத்திலும் மேலும் ஒருவர் கலப்பட மது அருந்திய நிலையில் மேலும் அதில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். சித்தாமூர் அருகே கள்ளச்சாராயம் அருந்திய முத்து என்பவர் கண் பார்வை மங்கிய நிலையில் அவருக்கு அந்த பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இதுவரை 5 இதன் காரணமாக உயிரிழந்திருக்கிறார்கள். ஏற்கனவே 4 உயிரிழந்திருந்த நிலையில் தற்போது மேலும் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அங்கு முத்து என்பவர் கண் பார்வை மங்கிய நிலையில் இரத்தவாந்தி எடுத்து உயிரிழந்திருக்கிறார். அதிமுக ஆட்சி காலத்தில்தான் கள்ளச்சாராயம் போதைப் பொருட்கள் விற்பனை பெருகியதாக அமைச்சர் பொன்முடி குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கள்ளச்சாராயம் குடித்து 11 உயிரிழந்த நிலையில் தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்தப்படும் கொடிய விஷம் கொண்ட ரசாயனம் சாராயத்தில் கலக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் கண்ணன் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் டாஸ்மாக் கடையிலிருந்து வாங்கப்பட்ட மதுவை குடித்ததால் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக வெளியான தகவலில் உண்மை இல்லை என்றார். சாராயம் ஆல்கஹால் வந்து இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து மெத்திலேட்டட் ஸ்பிரிட். அந்த ஆல்கஹால் வந்து எத்தனாலும் இருக்கும், அதுல வந்து மெத்தனால்னு சொல்லிட்டு இருக்கும், அதான் விஷம். இந்நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த எக்கியார் குப்பத்தை சேர்ந்த சுரேஷ், சங்கர், தரணிவேல் ஆகிய 3 உடல்களுக்கு அமைச்சர் பொன்முடி, செஞ்சி மஸ்தான் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பொன்முடி, அதிமுக ஆட்சி காலத்தில்தான் கள்ளச்சாராயம் போதைப் பொருட்கள் விற்பனை பெருகியதாக குற்றம் சாட்டினார். குட்கா, கஞ்சா ஆகவே அதெல்லாம் நிறைய பதிலுக்கு போச்சு. இதுல கூட கள்ளச்சாராயமா இது என்னன்றதெல்லாம் இன்னும் தெளிவாதான் இன்னும்தான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அது எதுவா இருந்தாலும் கண்டுபிடிக்கப்படும், எதுவா இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்தப்படும். அவங்க காலத்துல எல்லாம் இருந்தது, அதுவும் அதெல்லாம் தெரியாம இருந்தது, இப்ப தெரிஞ்சு நடக்குது. அவ்வளவுதான் சிலது, ஏன்னா நாங்க கண்டுபிடிக்கிறதுனால இதெல்லாம் தெரியுது. கடந்த 2 தீவிர நடவடிக்கையை மேற்கொண்டு போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தி இருப்பதாகவும் அமைச்சர் பொன்முடி கூறினார்.
சென்னை மெரினா கடற்கரையில் கடலோர பாதுகாப்பு ஒத்திகை கண்கவர் வகையில் நடைபெற்றது. கடலில் குளிக்கும் பொழுது நீரில் மூழ்கி ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் மெரினா உயிர்காக்கும் பிரிவு கடந்த ஆண்டு தமிழ்நாடு காவல்துறை சார்பில் தொடங்கப்பட்டது. இந்த நிலையில் உயிர்காக்கும் பிரிவில் பயிற்சி பெற்ற காவலர்களின் ஒத்திகை நிகழ்ச்சி மெரினா கடற்கரையில் நடைபெற்றது. இதில் கடலில் சிக்கியவர்களை பாதுகாப்பு உபகரணங்களை கொண்டு எவ்வாறு மீட்க வேண்டும் என்று தத்துரூபமாக செய்து காண்பிக்கப்பட்டது. கடலின் ஆழமான பகுதியில் சிக்கியவர்களை மீட்பது எப்படி என்பது குறித்து ஸ்டாண்ட் அப் பெடலிங் படகு மூலம் காவலர்கள் செய்து காட்டினர். மேலும் நடுக்கடலில் சிக்கி தத்தளிக்கும் மீனவர்களை அதிவிரைவு படகு மூலம் மீட்பதும் ரெஸ்கியூ டியூப் மூலம் பள்ளி மாணவரை மீட்டதும் பலருக்கும் வியப்பை ஏற்படுத்தியது. இதனை பொதுமக்கள் ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். திருச்சி கொள்ளிடம் ஆற்றில் குளித்த மூன்று சிறுவர்கள் நீரில் மூழ்கினர். இதில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் இரண்டு பேரை தேடி வருகின்றனர். திருச்சி ஸ்ரீரங்கம் பட்டர்தோப்பு பகுதியில் உள்ள ஆசிரமத்தில் வேதபாட சாலையில் படிக்கும் விஷ்ணு பிரசாத், ஹரிபிரசாத், அபிராம், கோபாலகிருஷ்ணன் ஆகிய நான்கு மாணவர்கள் சுற்றுலா பயணிகள் தங்கும் இடம் அருகே செல்லும் கொள்ளிடம் ஆற்றில் இன்று காலை 6 மணி அளவில் குளிக்கச் சென்றனர். எதிர்பாராத விதமாக ஆழமான பகுதிக்கு சென்று சுழலில் சிக்கிய அவர்களை ஆற்று தண்ணீர் இழுத்துச் சென்றது. இதில் கோபாலகிருஷ்ணன் தப்பி கரைக்கு வந்து தகவல் தெரிவித்ததை அடுத்து தீயணைப்பு மீட்புப் படை வீரர்கள் 25 பேர் ஆற்றில் மாயமான 3 மாணவர்களையும் தேடினர். அப்போது விஷ்ணு பிரசாத்தின் சடலம் மீட்கப்பட்டது. காவிரி ஆற்றிலிருந்து கொள்ளிடம் ஆற்றுக்கு அதிக அளவில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் மீட்புப் பணிகளுக்கு இடையூறு ஏற்பட்டது. இதனையடுத்து கொள்ளிடம் ஆற்றில் நீர்வரத்து குறைக்கப்பட்டு மாயமான 2 மாணவர்களை தேடும் பணி நடைபெறுகிறது. வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் போட்டியிட விருப்பமுள்ளவர்களின் பட்டியல் கேட்கப்பட்டுள்ளதாக அதன் நிர்வாகி ஆனந்த் தெரிவித்துள்ளார். நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதற்கான பணிகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. இதற்காக அவ்வப்போது தனது மக்கள் இயக்க நிர்வாகிகளை சந்தித்து வரும் விஜய் முன் எப்போதும் இல்லாத வகையில் தனது ரசிகர்களை அம்பேத்கரின் பிறந்த நாளை கொண்டாட அறிவுறுத்தினார். இந்த நிலையில் திருவாரூர் அருகே ஒட்டநாச்சியார்குடி பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது June 22 விஜய் பிறந்த நாள் அன்று ரத்த தானம், கண் சிகிச்சை முகாம் நடத்தவும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த விஜய் மக்கள் இயக்க மாணவர் அணி மாவட்ட செயலாளர் ஆனந்த், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தொகுதி வாரியாக அரசியல் நிலவரம் குறித்து கணக்கெடுக்க தங்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். 2025 சட்டமன்ற தேர்தலில் யார் நிற்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க பேரை மட்டும் சொல்லுங்க போதும், மற்றது எல்லாமே தளபதி பார்த்துக்குவார்னு சொல்லியிருக்காங்க. இதனால் விஜயின் அரசியல் வருகை மீது எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. திண்டுக்கல் அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற கறிவிருந்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். சிறுமலையில் தாளக்கடை, புதூர், பழையூர் உள்ளிட்ட மலை கிராமங்களில் 5000 மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். புதூரில் உள்ள வெள்ளிமலையான் மற்றும் சங்கிலி கருப்பு கோவிலில் 5 ஒருமுறை நடைபெறும் திருவிழா பிரசித்தி பெற்றது. கொரோனா காரணமாக 8 பிறகு இந்த ஆண்டு நடைபெற்ற இந்த விழாவையொட்டி சங்கிலி கருப்பு கோவிலில் கிடாவெட்டு நடைபெற்றது. இதனையொட்டி சுமார் 25 ஆடுகள் பலியிடப்பட்டு 4 மூட்டை அரிசி கொண்டு விருந்து சமைக்கப்பட்டது. பின்னர் சங்கிலி கருப்புக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு படையிலிட்ட பின்னர் கறி விருந்து பரிமாறப்பட்டது. அஞ்சு 5 ஒருக்கா கும்பிட்றது, இப்போ வந்து ஒரு 8 ஆகி போச்சு. இந்த கொரோனா அது இது வந்ததுனால நாங்கள் கும்பிடல, இந்த இப்போ இன்னைக்கு எடுத்து கும்பிட்றோம். இந்த விழாவில் சிறுமலை சுற்றுவட்டார பகுதிகள் மட்டுமின்றி தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்தி கடன் செலுத்தினர். மதுரையில் காதணி விழாவில் மருமகனுக்கு சீர்வரிசையாக ஜல்லிக்கட்டு காளையை தாய்மாமன் அன்பு பரிசாக வழங்கினார். சீர்வரிசைக்கு பெயர் போனது மதுரை. இங்கு காதணி விழா, பூப்புனித நீராட்டு விழா, திருமண விழா என ஒவ்வொன்றிற்கும் தாய்மாமன் சீர்வரிசைக்கு முக்கியத்துவம் அளிப்பது வழக்கம். ஆடு முதல் ஆடிக்கார் வரை சீர்வரிசை வழங்கி பாரம்பரிய உறவை மேம்படுத்தலூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜல்லிக்கட்டு வீரர் சரவணன். இவரது சகோதரியின் மகன் காதணி விழா அதே பகுதியில் நடைபெற்றது. இவர் 5 வளர்த்த ஜல்லிக்கட்டு காளையை ஊர்வலமாக அடைத்து வந்து சீதனமாக வழங்கினார்.
தாய்மாமன் சரவணனுக்கு அவரது உறவினர்கள் ஆரத்தி எடுத்து மரியாதை செலுத்திய பின் காளையை பரிசாக பெற்றுக் கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் முன்விரோதம் காரணமாக செல்போன் கடை உரிமையாளரை சிலர் தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கண்ணன் என்பவர் பட்டுக்கோட்டையில் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள அறந்தாங்கி சாலை பகுதியில் செல்போன் கடை நடத்தி வருகிறார். அதே பகுதியைச் சேர்ந்த தயாநிதி, சிலம்பரசன் உள்ளிட்டோர் திடீரென செல்போன் கடைக்குள் புகுந்து கண்ணனை சரமாரியாக தாக்கினர். அதனை தடுக்க முயன்ற கடை ஊழியர்களையும் அந்த கும்பல் தாக்கிவிட்டு சென்றது. செல்போன் கடை உரிமையாளர் கண்ணனுக்கும் தாக்குதல் நடத்தியவர்களுக்கும் இடையே முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. தாக்குதல் தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. மதுரையில் வாகன சோதனையின் போது மதுபோதையில் இருசக்கர வாகனத்தில் வந்தவரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் அவர் சாலையில் உருண்டு உருண்டு ரகளையில் ஈடுபட்டார். 24 மணி நேரமும் பரபரப்பாக காணப்படும் பெரியார் பேருந்து நிலையம் அருகே காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவரை நிறுத்தி ஆவணங்களை வாங்கியுள்ளனர். அப்போது அவர் மதுபோதையில் இருந்தது தெரியவந்தது. அவரை காவல்துறையினர் விசாரித்து வந்தபோது திடீரென அந்த நபர் சாலையில் படுத்து உருண்டார். தனது பைக்கையும் செல்போனையும் திருப்பித் தரக் கோரி ரகளையில் ஈடுபட்டார். அவரிடம் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் ஒரு வழியாக அவரை சமாதானப்படுத்தி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். சென்னையில் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் 55 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. சென்னை தண்டையார்பேட்டையில் 2 குடோன்களில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தண்டையார்பேட்டை நேதாஜி நகர் 3வது தெருவில் பிளாஸ்டிக் கவர் மற்றும் ஸ்டீல் பாத்திர குடோன்கள் அதிகளவில் உள்ளது. அதில் பால்ராஜ் என்பவருக்கு சொந்தமான பிளாஸ்டிக் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டது. ஊழியர்களால் தீயை அணைக்க முடியாததால் அருகே உள்ள மற்ற 2 குடோன்களுக்கும் தீ பரவியது. தகவல் அறிந்த 50 மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் 4 தீயணைப்பு வாகனங்களில் வந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டதால் குடிநீர் லாரிகள் மூலம் தண்ணீர் கொண்டு வந்து சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை முற்றிலுமாக அணைத்தனர். எனினும் தீ விபத்தில் 2 குடோன்களில் வைக்கப்பட்டிருந்த பாலித்தீன் பைகள் உள்ளிட்ட பொருட்கள் முற்றிலும் எரிந்து நாசமானது. சேத மதிப்பு 50 லட்சம் ரூபாய் என கூறப்படுகிறது. மேலும் அருகில் உள்ள வீடுகளிலும் சேதம் ஏற்பட்டது. தீ விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் எம்எல்ஏ எபினேசர் அதிகாரிகளுடன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே உள்ள மருதாந்தலை ஐயனார் கோயில் திருவிழாவை ஒட்டி ஜல்லிக்கட்டு விமர்சையாக நடைபெற்றது. வாடிவாசலில் இருந்து துள்ளி குதித்து சீறி பாய்ந்த 800 காளைகளை 300 மாடுபிடி வீரர்கள் தழுவினர். இதேபோல் புதுக்கோட்டை அரிமளம் அருகே உள்ள புதுநிலைப்பட்டியில் புறவி எடுப்பு திருவிழாவை ஒட்டி ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. 200 காளைகளை தழுவ 30 மாடுபிடி வீரர்கள் மல்லு கட்டினர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள கிராமத்தில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் விழாவை ஒட்டி நடந்த ஜல்லிக்கட்டில் 500 மேற்பட்ட காளைகள் களமிறக்கப்பட்டன. சுழற்சி முறையில் அனுமதிக்கப்பட்ட 375 மாடுபிடி வீரர்கள் காளைகளின் திமலை பிடித்து அடக்க முயன்றனர். சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் காளை தழுவுதல் போட்டியை கண்டுகளித்தனர். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு
தேர்தலையொட்டி சுற்றுலா தலங்களில் பொதுமக்களின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்பட்டது. உதகை அரசு ரோஜா பூங்காவில் 18வது ரோஜா கண்காட்சியினை காண இரண்டாம் நாளாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் கூடினர். 30,000 ரோஜா மலர்களை கொண்டு அமைக்கப்பட்ட கிரிக்கெட் பேட் மற்றும் பிட்ச் சிறுவர்களை கவர்ந்தது. யானைகள், டென்னிஸ் பேட், கால்பந்து, பெண் உருவம் கொண்ட மஞ்சப்பை அலங்காரங்கள் சுற்றுலா பயணிகளை ஈர்த்தன. இது மாதிரி ரோஸ்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பாக்குறோம். குழந்தைங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்றாங்க. இந்த மாதிரி பார்த்தது இல்ல, எல்லாம் ரோஸ்ல வச்சுட்டு யானை அதெல்லாம் நல்லா சூப்பரா இருக்கு. கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் பிரையண்ட் பூங்கா, ரோஜா பூங்காக்களில் பூத்துக்குலுங்கும் வண்ண மலர்களை கண்டு ரசித்தனர். வெள்ளி நீர்வீழ்ச்சி, வட்டக்கானல் அருவி, பாம்பார் அருவிகளின் அழகினையும் ரசித்து செல்பி எடுத்து மகிழ்ந்தனர். இதனிடையே போக்குவரத்து நெரிசலால் பிரதான சாலைகளில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு, பாக்குறதுக்கு என்ஜாயபிளா இருக்கு. அந்த வெயிட் பண்ற டைமிங் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால நிறைய பிளேசஸ் கவர் பண்ண முடியல. இப்பயே 2 hours வேஸ்ட் ஆன மாதிரி இருக்கு. அதை பாக்குறது கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா ஈஸியா பாக்கலாம், நிறைய பிளேசஸும் பாக்கலாம்னு நினைக்கிறேன். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்ததால் சுற்றுலா தொழில் புரிவோர் மகிழ்ச்சி அடைந்தனர். மதுரையில் காதணி விழாவில் மருமகனுக்கு சீர்வரிசையாக ஜல்லிக்கட்டு காளையை தாய்மாமன் அன்பு பரிசாக வழங்கினார். சீர்வரிசைக்கு பெயர் போனது மதுரை. இங்கு காதணி விழா, பூப்புனித நீராட்டு விழா, திருமண விழா என ஒவ்வொன்றிற்கும் தாய்மாமன் சீர்வரிசைக்கு முக்கியத்துவம் அளிப்பது வழக்கம். ஆடு முதல் ஆடிக்கார் வரை சீர்வரிசை வழங்கி பாரம்பரிய உறவை மேம்படுத்துவர். அலங்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜல்லிக்கட்டு வீரர் சரவணன். இவரது சகோதரியின் மகன் காதணி விழா அதே பகுதியில் நடைபெற்றது. இவர் 5 ஆண்டுகளாக வளர்த்த ஜல்லிக்கட்டு காளையை ஊர்வலமாக அடைத்து வந்து சீதனமாக வழங்கினார். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் மரக்காணம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 9 அதிகரித்திருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்புதான் அது 8 உயர்ந்திருந்த சூழ்நிலையில் மேலும் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். கள்ளச்சாராயத்தால் இறந்தோரினுடைய எண்ணிக்கையானது 9 அதிகரித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 9 அதிகரித்திருக்கிறது. முண்டியம்பாக்கத்தில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர் தற்போது உயிரிழந்திருக்கிறார். சங்கர் என்பவர் கள்ளச்சாராயம் குடித்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சங்கர் என்பவரும் தற்போது உயிரிழந்திருக்கிறார். ஏற்கனவே 8 உயர்ந்திருந்த இந்த பலி எண்ணிக்கையானது தற்போது 9 அதிகரித்திருக்கிறது. முண்டியம்பாக்கம் பகுதியில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சங்கர் என்பவர் உயிரிழந்திருக்கிறார். தமிழ்நாடு ஆளுநர் மாளிகையில் அன்னையர் தினம் கொண்டாடப்பட்டது. இளைஞர்கள் எந்த சூழ்நிலையிலும் தங்களது தாயை கைவிடக்கூடாத என ஆளுநர் ஆர் என் ரவி அறிவுறுத்தியுள்ளார். அன்னையர் தினத்தை ஒட்டி ஆளுநர் மாளிகையில் நடந்த நிகழ்ச்சியில் இளம் செஸ் வீரர் பிரஜ்ஞானந்தா, பாரா கிரிக்கெட் வீரர் பொன்ராஜ், நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ், பேச்சாளர் ஈரோடு மகேஷ் உள்ளிட்டோரின் அன்னைக்கு விருதுகளை வழங்கி ஆளுநர் கௌரவித்தார். அப்போது பாரா கிரிக்கெட் வீரர் பொன்ராஜின் தாயார் காலில் விழுந்து ஆளுநர் ரவி ஆசீர்வாதம் பெற்றார். அம்மா, இதை விட என்ன வேணும் எனக்கு வாழ்க்கையில், இல்லையா? பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி, மனிதனிடம் உள்ள அன்பு குணம் தாய் மூலம் மட்டுமே வருவதாகவும், குழந்தைகள் குடும்பத்தினரின் வளர்ச்சிக்காக உழைப்பதை அன்னையர்கள் மகிழ்ச்சியாகவே கருதுவதாகவும் கூறினார். இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் பெற்றோரை விட்டுவிட்டு வேறு பகுதிகளுக்கு செல்வது வேதனை அளிப்பதாக தெரிவித்தார். They fly away to distant destinations. Mothers or parents are left. மன்னன் படத்தில் இடம்பெற்ற அம்மா என்றழைக்காத உயிரிழையே பாடலில் உள்ள அர்த்தம் அனைத்தும் உண்மை என்றும் நெகிழ்ச்சியோடு ஆளுநர் ஆர் என் ரவி குறிப்பிட்டார்.
தமிழ்நாட்டில் கடலோர மாவட்டங்கள் மற்றும் கடல் பகுதிகளை கண்காணிக்க டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவிட்டுள்ளார். கேரள மாநிலம் கொச்சி அருகே நடுக்கடலில் 25,000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பேசுபொருளாகியுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு கடலோர மாவட்டங்கள் மற்றும் கடல் பகுதிகளை கண்காணிக்க டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவிட்டுள்ளார். அந்த வகையில் கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், ராமநாதபுரம் மற்றும் கடலூர் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் ரோந்து பணிகளை அதிகரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி ஏற்கனவே உள்ள ரோந்து படகுகளுடன் கூடுதலாக 24 படகுகள் ரோந்து பணியில் பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் சந்தேகத்திற்கு இடமாக கடலில் செல்லும் படகுகளை சோதனை செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே சுற்றுலா பயணிகள் சென்ற வாகனம் 200 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியைச் சேர்ந்த குடும்பத்தினர் கொடைக்கானலுக்கு சுற்றுலா சென்றனர். தொடர்ந்து சுற்றுலா முடிந்து கொடைக்கானலில் இருந்து பழனி நோக்கி வேனில் திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது பழனி கொடைக்கானல் சாலையில் சென்று கொண்டிருந்தபோது 7வது குண்டை ஊசி வளைவு அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் 200 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. தகவல் அறிந்து வந்த பழனி காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறையினர் சுற்றுலா பயணிகளை கயிறு கட்டி மீட்டு பழனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்தில் படுகாயமடைந்த 3 குழந்தைகள் உட்பட 22 பேருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட வெளிமாநில பக்தர்களும் திரளாக பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மகிமண்டலம் கிராமத்தில் உள்ள திரௌபதியம்மன் கோவில் தீமிதி திருவிழா காப்பு கட்டுதலுடன் தொடங்கி விமரிசையாக நடைபெற்றது. அம்மனிடம் குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டிக் கொண்டால் வேண்டுதல் நிறைவேறும் என்பதும் மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. இதனையடுத்து கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் 100 கணக்கான பக்தர்கள் தீமிதித்து வேண்டுதலை நிறைவேற்றினர். பூங்காரம் ஏந்தியும் கத்தி சுமந்தும் வந்த பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக் கடனை செலுத்தினர். விழாவில் சுற்றுவட்டார மக்கள் மட்டுமின்றி கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட வெளிமாநில பக்தர்களும் கலந்து கொண்டனர். அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். மறைந்த நடிகர் மயில்சாமி கடன் வாங்கியாவது பிறருக்கு உதவும் குணம் படைத்தவர் என நடிகர் கார்த்தி உருக்கமாக பேசினார். தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் சென்னை தியாகராய நகரில் இயக்குநர்கள் மனோபாலா, கஜேந்திரன், நடிகர் மயில்சாமி ஆகியோருக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் திரைக்கலைஞர்கள் கலந்து கொண்டு அவர்களது படங்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். கஜேந்திரன் பெரிய ஆளுமை என்றும் மனோபாலா அனைவரையும் சந்தோஷமாக வைத்திருப்பவர் எனவும் தெரிவித்தார். தனக்கு மிஞ்சினதான் தானம் வாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் தானத்துக்கு மிஞ்சினதான் தனக்குன்னு இருந்த ஒருத்தர். கடன் வாங்கி தானம் பண்றவரை நான் கேள்விப்பட்டதே இல்லை. உண்மையாவே அப்படி ஒரு ஆள் சென்னை ஃபிளட்ஸ் டைம்ல எனக்கு தெரியும். அவர் இருக்கிற செயின் மோதிரத்தெல்லாம் வித்தே அவர் வந்து அவ்வளவு பேருக்கு உணவளிச்சிருக்காரு. தொடர்ந்து பேசிய நடிகர் மன்சூர் அலிகான் நடிகர் சங்கம் துருப்பிடித்திருப்பதாக விமர்சித்தார். எதுக்கு நடிகர் சங்கம் துருப்பிடிச்சு கிடக்குது, அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. என்ன இதெல்லாம் கொஞ்சம் இந்த வேலையில சொல்லணும். நடிகர்கள் 40 கோடி, 50 கோடி, 100 கோடி சம்பளம் வாங்குறாங்க, எதுக்கு அது துருப்பிடிச்சு கிடக்குது, என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என நடிகை தேவயானி வலியுறுத்தினார். நமக்கு இவங்க இப்ப சொல்லி கொடுக்கறது என்னன்னா, சந்தோஷமா இருங்க, ஒற்றுமையா இருங்க. காலம், வாழ்க்கை வந்து ரொம்ப சின்னது. ஒவ்வொரு செகண்ட பாசிட்டிவா என்ஜாய் பண்ணுங்க. இயக்குனர் உதயகுமார், நடிகர்கள் ராஜேஷ், வையாபுரி, பூச்சி முருகன், நடிகை ரோஹிணி உள்ளிட்டோரும் நினைவேந்தலில் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் புதன் சந்தையில் விற்பனைக்கு வரும் மாடுகளின் வரத்து குறைவால் அதிக விலைக்கு மாடுகள் விற்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அருகே உள்ளது புதன் சந்தை. மாடுகளை நல்ல விலைக்கு விற்கவும் குறைந்த விலைக்கு வாங்கவும் வியாபாரிகள் புதன் சந்தையை நோக்கி படையெடுப்பர். தஞ்சாவூர், பொள்ளாச்சி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும், கேரளா, பெங்களூரு, ஆந்திரா உள்ளிட்ட வெளிமாநிலங்களில் இருந்தும் மாடுகளை வாங்கவும் விற்கவும் வியாபாரிகள் இங்கு கூடுவது வழக்கம். கடந்த சில வருடங்களுக்கு முன்பு களை கட்டிய புதன் சந்தை தற்பொழுது படிப்படியாக நலிவடைந்து வருகிறது. வாரந்தோறும் 3000த்திற்கும் மேற்பட்ட மாடுகள் வியாபாரத்திற்கு வந்த நிலையில் தற்பொழுது 1000 மாடுகள் மட்டுமே விற்பனைக்கு வருகின்றன. கோடையில் கடும் வறட்சி நிலவி வருவதாலும் தீவன தட்டுப்பாடு காரணமாகவும் மாடுகளை வாங்க விவசாயிகள் தயக்கம் காட்டி வருகின்றனர். அதன் எதிரொலியாக 40,000 ரூபாய் வரை விற்கப்பட்டு வந்த
சினையுடன் கூடிய பசுமாடு, எருமை மாடு போன்றவை தற்பொழுது 50 முதல் 70,000 ரூபாய் வரை விலை உயர்ந்துள்ளது. 7-8 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஓரளவுக்கு மாடு வந்துட்டு இருந்ததுன்னா, ஆனா இப்ப எல்லாம் வர வர எல்லாம் தீவனமும் குறைஞ்சு போச்சு. ஓரளவுக்கு மாடு வரது எல்லாமே குறைஞ்சு போச்சுன்னா, ரொம்ப குறைஞ்சு போச்சு. நம்மளால ஒன்னும் தொழில் செய்ய முடியல. இதனால் மாடு வியாபாரம் குறைந்து வியாபாரிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர். இத்துடன் சூப்பர் 60 நிறைவு பெறுகிறது. தொடர்வது வணக்கம்.